தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் மீது நடவடிக்கை, ஸ்டாலினுக்கு நன்றி சொன்ன பிரசாந்த் கிஷோர். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் ஒருவரின் வளர்ச்சி மிகப்பெரிய பதட்டத்தை பலருக்கு கொடுத்துருக்குங்க. மாற்று அரசியலை பேசி அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் மத்தியில் ஆழமான கருத்துக்களை விதைத்து வருகிறார். இவருடைய ஒவ்வொரு பேச்சும் எழுத்தும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுங்க. தமிழர்களின் உரிமைகளுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் துணிச்சலோடு ஆளுமத்திறனோடு இவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் மத்தியில் வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்குங்க. அப்படிதான் வட இந்தியர்கள் வருகையை கட்டுப்படுத்த உள் நுழைவு அனுமதி சீட்டு முறை வேண்டும் எனவும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். வட இந்தியர்கள் தவறு செய்தால் அண்ணன் சீமான் அவர்களின் ஆட்சியில் என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பதை விளக்கி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு 350 கோடி பணம் வாங்கி கொண்டு வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் அண்ணன் சீமான் அவர்கள் வட இந்தியனுக்கு எதிராக பேசுகிறார் என இந்தி சப்டைட்டிலோடு தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாருங்க. முக்கியமாக அந்த வீடியோவை வெளியிட்டு சீமான் அவர்கள் இப்படி பேசுகிறார், ஏன் சீமான் மீது நடவடிக்கை இல்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தாருங்க. உடனடியாக பிரசாந்த் கிஷோர் அவர் முன்வைத்த கேள்விக்கு செவிசாய்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். வழக்கு பதிவு செய்த உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் நன்றி தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக இவர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்ததற்கு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி சுப வீரபாண்டியன் நேரடியாக புகார் கொடுத்தும் அதனை மயிரா கூட மதிக்காத ஒற்றை வழக்கு பதிவு செய்ய துப்பற்ற திமுக அரசு பீகாரி பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் ட்வீட் போட்டதும் உடனடியாக அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு செய்கிறது, ஆரிய அடிமை திமுக என்று தனது கருத்தா வெளிப்படுத்தியிருக்காருங்க. முக்கியமா நீங்களே யோசிச்சு பாருங்க, வட இந்தியர்களின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. தமிழர்கள் சொந்த நிலத்தில் வேலையை இழந்து உரிமைகளை இழந்து மது போதைகளுக்கு அடிமையாகி வாழ்ந்து வரக்கூடிய ஒரு அவல நிலையில் தான் தமிழர்களை இந்த திராவிட கட்சிகள் வைத்திருக்கிறார்கள். அதேபோல இங்க வரக்கூடிய வட இந்தியர்கள் குற்ற சம்பவங்களில் பல இடங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதனையெல்லாம் துணிவோடு அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்டதால் வட இந்தியனை எதிர்த்து சீமான் பேசுகிறார் என வட இந்தியனாக இருக்கக்கூடிய பீகாரியின் பிரசாந்த் கிஷோர் குரல் கொடுக்க உடனடியாக ஆரியனின் குரலை ஏற்று இந்த திராவிடம் அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்குங்க. முக்கியமா அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி.